ஸ்ரீகாந்த், இப்ப டூ ஸ்டேட் சொல்யூஷன் பத்தி கர்னல் ஹரிஹரன் அவர்கள் குறிப்பிட்டார். டூ ஸ்டேட் சொல்யூஷன் மாதிரியான விஷயத்தை இந்தியா வருங்காலத்துல வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நேரடியாக இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனம், அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலனா கூட இந்த மாதிரி பரிந்துரைகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது தீர்வுகளாக நீங்க கேக்குற இதுக்கு முன்னாடி சில கட்டங்கள் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த இஸ்ரேலோட ஒரு நேரடி ஒரு ஒரு தொடர்பு இருக்கு இந்த சம்பவங்களோட. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்தில் தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு விடுதலை கொடுத்தாங்க, பிரிட்டன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு வந்து அதிகமான நிலப்பரப்பும் பாலஸ்தீனியர்களுக்கு மிக குறைவான நிலப்பரப்பும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் மேல குற்றச்சாட்டு இருந்தப்ப, அந்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மவுண்ட் பேட்டன் சொல்லி நேருஜி போனப்ப, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இங்க காஷ்மீர்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை பிரிட்டன் ஏற்படுத்துச்சுன்னு ஒரு ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. இது எந்த அளவு வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்வாங்கன்னு தெரியாது, ஆனா இந்த இது பல தரவுகள் நான் இது குறித்து படித்தேன் நான். அதனால இஸ்ரேல்ல வந்து அவங்க சரிசமமா அவங்க பங்கிட்டு கொடுத்தாங்களா, யார் கூடுதல் கம்மி இடம் வச்சிருக்காங்கிற போராட்டம் இன்றைய வரைக்கும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த செய்தி களத்துல உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப மாதவன் சார் சொன்னாங்க, மோடி அவர்கள் ஒரு நல்ல அரிய வாய்ப்பை இழந்துருவாரோன்னு. விஸ்வகுருங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்க ஒரு பதவி கிடையாது, மக்கள் எல்லாம் அன்பால் அவர் அப்படி அழைக்கக்கூடிய ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதனால அவர் ரொம்ப கவனமா இதை கையாளணும். அவர் தெளிவாக இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க, பயங்கரவாதத்துக்கு எதிரானது இந்தியாங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. நமக்கு ஒரு அற்புதமான வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க. அதனால இப்ப வந்து பாலஸ்தீன் அதிபருடையும் 2 நாள் முன்னாடி பேசியிருக்கிறாங்க, அங்க நடைபெற்ற தாக்குதலுக்கும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது கத்தி மேல நடக்கிற மாதிரி நம்மளால எடுத்தோம் கவுத்தோம்னு எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்தியால கூட இதே கிட்டத்தட்ட இதுக்கு சமமான சிக்கல் இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு, அது வழியா வந்து நமக்கு தீவிரவாதிகள் உள்ள வராங்கிறது நீண்ட நாள் பிரச்சனை. நமக்கு அதை ஒரே நாள்ல நம்மளால தீர்க்க முடியாது. அதனால மிக கவனமா தான் கையாளணும். இந்திய அரசும் சரி, நம்ம வெளியுறவு அமைச்சகமும் சரி, இப்ப சமீப காலமா கடந்த 9 ஆண்டுகளா மிகப்பெரிய அரிய சாதனைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாமே நம்ம உண்மையாவே இது விஸ்வகுரு, நம்ம தான் இந்தியா தலைமை ஏற்கனுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செயலாற்றம் கொடுக்கும் போது இந்தியாவுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிக்கப்படும். இந்தியா என்ன பண்ணுது, இந்தியா அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிறது எல்லா நாடுகளும் கவனிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரே நாள்ல வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவோ எந்த நிலைப்பாட்டையும் அவங்க எடுக்கல. ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னாலுமே கூட இப்ப அங்க நிலவி வரக்கூடிய சூழல், மருத்துவமனையில தாக்குதல் நடத்துறாங்க, பிரதமர் அதுக்கு போன் பண்ணி பேசுறாரு, அந்த அதிபரோட பேசுறாரு அப்படின்ற பட்சத்துல அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இந்தியா தரப்புல இருந்து குறைந்தபட்சம் ஏதாவது உதவிகளாவது அனுப்பி இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பான உதவிகள் எல்லாம் இந்தியா வந்து செய்யறதுக்கு தயங்குறதே எல்லாம் கண்டிப்பா உதவிகள் தொடரும். ஆனா நம்ம பிரச்சனை இப்ப என்னன்னு அங்க கேட்டீங்கன்னா, அவங்க எந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படிங்கறதுனா, நம்ம ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவா பிரதமர் சொல்லியிருக்காரு, நிலைப்பாடு அப்படிங்கறது இரு நாடுகளுக்கு மத்தியில அதுக்குள்ள நான் போல, குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் நம்ம உதவிகள் அனுப்புறோம். நம்ம இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன மக்களுக்குன்னு பிரிச்சு அனுப்புறது இல்லையா? அதாவது இப்ப நீங்க இந்த முறை இந்த பிரச்சனை எங்க இருந்து தொடங்கி இருக்கு, ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு ஹமாஸ் நடத்தின ஒரு தாக்குதல் மூலமா தொடங்கி இருக்கு. இப்ப பாதிப்பு ரெண்டு பக்கமும் இருக்கு, யார் யாருக்கு உதவி தேவைப்படும் என்னங்கறதெல்லாம் கண்டிப்பா நம்ம வெளியுறவு அமைச்சகம் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கு. கண்டிப்பா உதவிகள் நடவடிக்கையில இந்தியா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கு என்ன உதவிகள் செய்யணும்னு. இதுல நான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம எல்லாருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்வே இல்லாமல் இது இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, 80களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வு எடுக்கணுங்கிறதுல உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுத்தால்தான் அதுக்கு வரும். அதுக்கு வந்து பூனைக்கு 6 மணி கட்டுறதுன்னு எல்லாரும் பயப்படுவாங்க, இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து சொல்ல எல்லாரும் யோசிப்பாங்க. அதே பாலஸ்தீனத்துல வந்து ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி தீவிரவாதிகள் ஆக்குபைட் பண்ணிருக்க காசா போன்ற பகுதிகளிலையும் இருக்கிறதுனால பல சிக்கல்கள் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் எந்த நூல் படிச்சு யார் இது தொடங்க போறாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு அரிய வாய்ப்பு மாதவன் சார் சொன்ன மாதிரி பிரதமர் மூலமாக அது நடந்ததுன்னா எல்லாருக்கும் அது சிறப்பு தானே.